Hello everyone, welcome to Genial Track. இன்றைய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஸ்டடீஸ், யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் என்ன அப்படின்னா, அது 10th ட்ராப் அவுட்டாக இருந்தாலும் சரி தான், 12th ட்ராப் அவுட்டாக இருந்தாலும் சரி தான், ஒரு டிகிரி, எனி டிகிரி, பேச்சுலர் டிகிரி, எனி மாஸ்டர் டிகிரி, எதாக இருந்தாலுமே ஸ்டடீஸ்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கல்வி அறிவு அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஸ்டடீஸோட மீனிங், எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஓகேங்களா? பட் இது எல்லாருமே படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோடய யூசஸ் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்ம எதுக்காக ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது, ஓகேங்களா? இந்த வீடியோ மூலம் நம்ம எதுக்கு படிச்சிருக்கிறோம், அதோடய யூசஸ் என்ன அப்படின்றத ஒரு 4 பாயிண்டில் யூசஸை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓகே? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ், ஸ்டடீஸ் மூலிமா நமக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் மூலிமா கிடைக்கக்கூடியது ஸ்டடீஸ்னால நாலேஜ். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு எனி ஒன் டிகிரி, பிஇடி, இல்லை எனி ஒன் மாஸ்டர் டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஸ்டடீஸ் மூலிமா கிடைக்கக்கூடியது ஃபஸ்ட்டு நாலேஜ். நாலேஜ் மீன்ஸ் ஒரு பொது அறிவு. இந்த ஒரு சொசைட்டியில் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை எப்படி படித்தவங்களுக்கும் அன்எஜுகேட்டடுக்கும் எஜுகேட்டடுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடீஸ் பண்ணுவீங்க அப்படி பார்த்தீங்க, ஒரு நாலேஜுக்கும் நல்லா திறமையாக செயல்படக்கூடிய ஒரு இது தான் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. அது ஸ்டடீஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வருன்றதுக்காக ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு கிரியேட் மை கெரியர். என்னுடைய கெரியரை நான் படித்து முடிச்சுட்டு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைடாக கூட இருக்கலாம், ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டடீஸ் முடித்த உடனே உங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் எந்த செக்டரில் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாகவே மேக்ஸிமம் போகலாம். பட் ஆனால் இப்போதைக்கு கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 90% பீப்புள் வந்து கண்டிப்பாக அவங்க படித்தது ஒன்று கிடைச்ச ஒரு ஒர்க் ஒன்றாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது ஒழிஞ்சு ஸ்டடியே உங்களோட கெரியராக ஆகாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு சூஸ் பண்ணுறதுக்காக செகண்ட் யூசஸ் தான் ஸ்டடீஸ்னால. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு டிசைன் மை கேரக்டர். உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்எஜுகேட்டடாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் மண்டையிலே ஏறாது. பட் இருந்தாலும் ஒரு எஜுகேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டரை ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிளாக சேஞ்ச் பண்ணிப்பீங்க, ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய தேர்ட் யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ், ஓகே? ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, த ப்ராசஸ் ஃபார் த ஒர்க் ஆஃப் நேஷன் சொல்லுவாங்க. இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி வாழணும், இடத்துக்கு தகுந்தார் போல் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, இப்போது ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பீங்க. இதே ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஜுகேட்டடுக்கும் அன்எஜுகேட்டடுக்கும் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு எஜுகேட்டட் பீப்புள் எந்த இடம் தார்ந்து பொருள் பார்த்து கரெக்டாக பேசுவோம். அதனால் ஃபோர்த் யூசஸ் ஆஃப் ஸ்டடி, சொசைட்டியில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? இந்த 4 யூசஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.